சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நல்லதா போச்சுப்பா நீ வந்தது. ரெண்டு நாளாக கேரளாவுக்கு வண்டி ஓட்டி ஓவர் டயர்டு. இந்த அம்மா வேற திடீர்னு காரைக்குடிக்கு போன்றுச்சு, ரெண்டு டீ கொடுங்க. நீ வந்தது ரொம்ப நல்லது, ஆனா அந்த பிரசாத் தம்பியை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அண்ணா அவருக்கு என்னண்ணா, மலேசியா போயிட்டு வந்துட்டாரு, அங்க போய் சம்பாதிச்சு கை நிறைய செலரை சேர்த்து செட்டில் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு வந்து கான்ட்ராக்ட் எடுத்து நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. சொன்னதெல்லாம் விட்டு போட்டு சொரக்காயில உப்பு இல்லாத மாதிரி கேக்குற. இந்த ஊர்ல காரைக்குடியில சம்பந்தம்னு ஒருத்தர் இறக்கி விட்டமே, அவர் யாருன்னு தெரியுமா? அவரு அவரு வேற யாரும் இல்ல, நம்ம பிரசாத் தம்பிக்கு பொண்ணு பார்த்து ஒத்து வரல நின்னுச்சுல, அதான் அந்த பொண்ணு பேரு மகா, அவளோட அண்ணன். சரி விஷயத்துக்கு வாங்க. அது இல்லடா, பிரசாத்த பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். அண்ணா நீ தானே அவங்களுக்கு வண்டி ஓட்டிட்டு வந்த, அதனாலதான் சொல்றேன். சம்பந்தம் கார்ல வரும்போது அவன் காதல எவ்வளவு ஃபீல் பண்ணி சொன்னான் கேட்டல்ல. குற்றாலத்துல பேச யாரும் கிடையாது, ஆனா அவர் தங்கச்சிக்காக பிரசாத் இங்க கண்டிப்பா பேசுவாரு, விட்டு விட மாட்டாரு. பெரிய விஷயம் என்னன்னா, சம்பந்தத்தோட தங்கச்சிக்கு சரியான வாழ்க்கை அமையல, இவன் அவரோட தங்கச்சியா டாவ் கட்டுறான், குடும்பம் உருப்படும், கொஞ்சம் கூட கவலையா இல்லாம தெரியுறான்டா. என்னன்னா சினிமா கதையோட பெரிய கதையா இருக்கும் போல இருக்கு. நமக்கு எதுக்கு வம்பு, அதான் அவன் பாத்துக்குவான், பா போலாம். சரிண்ணா எவ்வளவு ஆச்சு? 20 ரூபா. பிரைசுடன் பேசுறேன். என் பொண்ணு மகாவோட போட்டோ ஜாதகத்தையும் என் மையம் சம்பந்தத்தில் கொடுத்தமிச்சனே, அவன் கொண்டு வந்து கொடுத்தானா? கொடுக்கலையா? சரிண, நான் என்னன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் உங்க லைனுக்கு வரேன். மகாவோட போட்டோவையும் ஜாதகத்தையும் மதுரையில இருக்க மாப்பிள்ள வீட்டு கொண்டு போய் குடுத்தியா இல்லையா? என்னப்பா நீ திரும்ப திரும்ப அதே கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த கையில கொடுத்து இந்த கையில உனக்கு போன் பண்ணி சொல்லத்தானப்பா செஞ்சேன். ஏமா பாத்தீங்களா, திருப்பி திருப்பி அதே கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்குதான் நான் போக மாட்டேன் சொன்னேன். ஐயா சொல்றேன், உனக்கு தெரியாத புஷ்பா, இவன் என்ன பண்ணிட்டு தெரியுமா? மதுரைக்கு போய் ஜாதகத்தையும் போட்டோவையும் கொண்டு போய் குடுக்கவே இல்லவன். என்ன சொல்றீங்க? ஆமா புஷ்பா, இவன் மதுரைக்கே போகல. மதுரைக்கு எனக்கு மனசு கேக்கல. மகாவுக்கு பிரசாத் அத்தானா ரொம்ப பிடிச்சிருக்கு, பிரசாத் அத்தானுக்கு மகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி கடைசியா குற்றாலத்துல போய் ஒரு வார்த்தை பேசிட்டு வரலாம் சொல்லிதான் போனேன். அதுக்கு போய் போன வரவும் போறவன் எல்லாம் என் மக வாழ்க்கையை கெடுக்க பார்த்தா? ஏண்டா கூட பிறந்த முதேவி, நீ அந்த காரியத்தை பண்ணலாமடா? சொல்ற சொல்ற அடிக்காதீங்க. என்னடி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? சப்போர்ட்டா? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் கூட்டு கலவணித்தனம் பண்றீங்களா? என் மனசு கேட்காம அந்த காயத்ரி பொண்ணு பேசிச்சுன்னு நான் போன் போட்டு பேசினப்போ அந்த சுப்புங்கிறவன் என்ன சொன்னா? என்னடி சொன்னான்? ஏண்டா சொரண கட்டுறீங்களா? ஏண்டா உங்களுக்கு மானம் சூடு சொரண இருக்கா இல்லையான்னு நாக்க புடுங்குற மாதிரி கேட்டானே. மறந்துட்டியாடி, இந்நேரம் கிளம்பி வீட்டுக்கு வந்தே கேட்பான்.
நாண்டுகிட்டு தொங்குகிறான்னு கேப்பானே. ஓ யோ 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 யோ, என்ன பண்ணுவேன் நான், என்ன பண்ணுவேன்? இல்லம்மா, உன் வாழ்க்கை, உன் வாழ்க்கைக்கு வெளியில இருக்கிறவங்க நாலு பேர் காரணம் தேடுறான்னு நினைச்சேன். இப்ப இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு சனியா சனியா புறப்படுதே புறப்படுதே. நான் இடம் தேடி அலைஞ்சி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பிடிச்சி அதை பேசி சரி பண்ணி கட்டி கொடுத்து காலம் முழுக்க என் பொண்ணு சந்தோஷமா வாழ்வான்னு நினைச்சேன். ஆனா நான் பெத்த இந்த மூதேவி என் மக வாழ்க்கையில மண்ணல்லி போடுதே. என்ன பண்ணுவேன், ஏற்கனவே பட்ட அசிங்கமெல்லாம் போதாதா? இந்த விஷயம் இப்ப பேசின மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க என்னங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டா நான் என்னடி பதில் சொல்லுவேன்? என்ன பதில் சொல்லுவேன்? ராசி கட்டவ வேண்டான்னு ஒதுக்கி வந்தோம், மறுபடியும் கிளம்பி போய் அவங்க கிட்ட பேசினா என்ன நினைப்பாங்க? என்னடி நினைப்பாங்க? அசிங்கமானவங்கன்னு நம்ம குடும்பத்தையே நினைப்பாங்க, அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. ஐயோ கடவுளே, என் தலையிலையும் புள்ள தலையிலையும் இப்படியா எழுதணும், இப்படியா எழுதணும்? இல்ல இல்ல, இனி என் பொண்ணு வாழ்க்கை கெடுக்க எவன் நினைச்சாலும் அவனுக்கு ஒரு பாடமா இருக்கணும். ஏண்டா பண்ணுவியா? அங்க போவியா? போவியா? கருதுறா போவியா? 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 நீ என்னடா? ஹலோ ஹலோ, நான் பிரசாதோட அப்பா பேசுறேங்க. அந்த பேசுறான், பிரசாதோட அப்பா பேசுறான். பேசுங்க, நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசுங்க. நான் பெத்தது சரியில்லைங்க, சரியே இல்லைங்க. நீங்க ஏதோ கோவத்துல பேசுறது எனக்கு புரியுது. தப்பு பண்ணது என்னவோ நானும் என் பொண்டாட்டியும் தான், மன்னிச்சிருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க, உங்க மனசு தெரியாம மகாவோட குணம் புரியாம நாங்க தாங்க தப்பு பண்ணிக்கிடுங்க. நாங்க தாங்க எங்க மகனோட மனசை புரிஞ்சுக்கல, அவனோட குணத்தையும் தெரிஞ்சுக்காம தப்பு பண்ணது நாங்க தான். எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க ரெண்டு பேரும் இப்ப உங்க நேர்ல இருந்தோம்னா உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்போம் சம்மந்தி. சம்மந்தி, அந்த சம்மந்தி ஆகணும்ன்ற ஆசை நல்லதா? இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், எங்களை மன்னிச்சிருக்க சம்மந்தி. நாங்க இங்க முடிவு பண்ணிட்டோம், மகாவை எங்க மருமகளை ஏத்துக்கிறதுக்கு எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். என்ன என்னப்பா? ஆமா சம்மந்தி, நாங்க பிரசாத் கிட்ட பேசினப்போ அவன் எங்களை கோவிச்சு பேசிட்டான். அவன் பேசுறது நூத்துக்கு நூறு நியாயம்தான். மகா ஒண்ணு பொம்மை இல்ல, மனுஷி, என்னால எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவகிட்ட பேச முடியும்னு கேட்டான். எல்லாத்துக்கும் மேல நாங்க பண்ண காரியத்தினால அவன் எங்களை நம்பவும் மாட்டேங்கிறான். ஆமா சம்மந்தி, அவன் எங்களை நம்ப மாட்டேங்கிறான். சம்மந்தி, மறுபடியும் மறுபடியும் நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறோம். எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை நீங்க மன்னிச்சுட்டு நீங்க எங்க மகனை உங்க மருமகனா ஏத்துக்கணும். உங்க கோபம் எனக்கு புரியுதுங்க, ஆனாலும் எங்க மனசுல என்ன இருக்கோ அதை நாங்க சொல்லிட்டோம். நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிறதா இருந்தா இந்த விஷயத்த நீங்களே பிரசாத் கிட்ட போன் பண்ணி சொல்லுங்க. அவன் நீங்க சொன்னாதாங்க நம்புவான். சம்மந்தி, இந்த உறவுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம், ஆசையும் படுறோம். சரி சம்மந்தி. மன்னிச்சிருங்க, நேர்ல இருந்தா உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேப்போம். பிரசாத்த உங்க மருமகனா ஏத்துப்பீங்களான்னு கேக்குறாங்க. இந்த இந்த கல்யாணத்துல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா புஷ்பா. சம்பந்தம், புரிஞ்சுக்கலடா, தெரியாம அடிச்சுட்டா, மன்னிச்சுக்கடாப்பா, மன்னிச்சுக்க சம்பந்தம், மன்னிச்சுக்கடா.